ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டதாக தகவல் பரவிய 10 நிமிடங்களில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதாக வெளியான தகவல் அதிமுகவினர் மத்தியில் கடும் குழப்பத்தையும் குமுறல்களையும் ஏற்படுத்தியது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஜாமீன் மனு வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான பவானி சிங் தனது இறுதி வாதத்தின் போது ஜெயலலிதா உள்ளிட்ட தண்டனை பெற்றுள்ள நால்வரையும் நிபந்தனை ஜாமீனில் விடுவிப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று கூறினார். இதைத் தொடர்ந்து தனது அறையில் உத்தரவை நீதிபதி சந்திரசேகரா பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டதாகவும் அதற்கான நிபந்தனைகள் குறித்து நீதிபதி சந்திரசேகரா உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக வக்கீல் தகவல் கூறியதன் அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டதாக டிவிக்களில் செய்தி வெளியானது. High Court Judge Justice Chandrasekhar was pleased to ask the prosecution to argue where Mr. Bhavani Singh argued the matter. He made an submission that he has no objection in allowing the people on condition bail. There the matter stands as it is. Till now we do not know what condition is implied, what conditions it is imposed. And what are the conditions as far as the money is concerned is also yet to be pronounced. Now, yes, it will be a conditional bail. We positively expect a reasonable order on the conditions. At the time of release of our Purakshi Thalavi Amma. ஆனால் சற்று நேரத்தில் நீதிபதி சந்திரசேகரா ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக உத்தரவு பிறப்பித்தார். பெங்களூரு உயர்நீதிமன்றத்துக்கு அருகில் நீண்ட நேரமாக காத்திருந்த அதிமுகவினர் முதலில் ஜாமீன் கிடைத்ததாக வெளியான தகவலால் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் மீண்டும் வெளியான தகவல் அவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ஜெயலலிதா ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பெங்களூருவில் போலீஸ் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டது. ஜெயலலிதா அடைக்கப்பட்டுள்ள பரப்பன அக்ரஹார மத்திய சிறை பகுதியில் மீண்டும் கடும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.